அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆன்லைன்லேயே க்வெஸ்சன்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறது அப்படின்னு ஒரு புதுமையான வெப்சைட் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஐசிடி ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் டெய்லி பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்க்கை எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த வெப்சைட் என்னென்னு பார்க்கலாம். testmos.com இந்த வெப்சைட் வந்து testmos.com வெப்சைட்டுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். இதுதாங்க வெப்சைட் வந்துடுச்சு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் வெப்சைட் தான். இதில் வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் வந்து நாம் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். பாருங்கள், ஈஸிலி க்ரியேட் டெஸ்ட் ஃபார் யுவர் கிளாஸ் பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஸ்டன்ட்லியாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு கிரேடு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ பில்ட் அ டெஸ்ட் ஓகே கொடுக்குறோம். பில்ட் அ டெஸ்ட்டில் வந்து நம்ம டெஸ்ட் நேம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் கிராமர்னு கொடுக்கலாம். இங்கிலீஷ் கிராமர் நம்ம ஒரு பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுறோம். எஸ் எ டீச்சர், டீச்சராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். ஏதோ ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் எ டெஸ்ட் கொடுக்குறோம். க்ரியேட்டிவ் டெஸ்ட் கொடுத்ததையுமே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுங்க, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் இருக்குது, சாரி டேஷ்போர்டு, செட்டிங்ஸ். செட்டிங்ஸுக்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸில் போனதையுமே அதில் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம தேவைப்பட்டால் பண்ணிக்கலாங்க. அது என்ன மாதிரி சேஞ்சஸ்னால், பாருங்கள், டைட்டில் இருக்குது, டைட்டில் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா ஃபாண்ட்டும் இருக்குது, எம்எஸ் வேர்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. பிக்சரை இன்செர்ட் பண்ணலாம், ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம், வீடியோ எம்பர்டு வீடியோ பண்ணலாம், அதாவது வீடியோவுடைய எம்பர்டட் ஆப்ஷன், அந்த எம்பர்ட் வீடியோ என்ட்ரு பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாமே மேக்ஸ் சிம்பிள்ஸ் இது பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த தீம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த க்வெஸ்சன் பேப்பர் கலருடைய தீம், எந்த கலர் தீம் நம்ம சூஸ் பண்ணலாம், இந்த கலர் சூஸ் பண்ணலாம், இது பண்ணிக்கலாம், இது பண்ணுறதுனால இது சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், க்வெஸ்சன் செட்டிங்ஸ். ஸோ ஆல் த க்வெஸ்சன்ஸ் ஒன் பேஜ் அப்படின்னா, ஒரு பேஜுக்கு ஒன் க்வெஸ்சன் ஷோ ஆகணுமா, இல்லை எல்லா க்வெஸ்சனும் ஒரே பேஜில் ஷோ ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதுலேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ரிவ்யூ ஏதாவது தரணுமா, கன்க்ளூஷன் டெக்ஸ்ட், எக்ஸலண்ட், வெரி குட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கணும்னால நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டெஸ்ட் என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், இந்த டெஸ்ட் அவுட்லைனு, அப்புறம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக தப்பானு காட்டணும், அந்த மாதிரி ஸ்கோர் காட்டணும், அந்த மாதிரி இதெல்லாமே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பாருங்கள், ரைட் சைடில் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. அது ஹவு மச் டைம் டு டெஸ்ட் டேக்கர்ஸ் ஹாவ் டு கம்ப்ளீட் த டெஸ்ட், எவ்வளோ மினிட்ஸில் அவங்க டெஸ்ட் எழுதணும். ஒரு 30 மினிட்ஸ்னால் ஒரு 30 மினிட்ஸ் கொடுக்குறோம். ஹவு மெனி டைம்ஸ் கேன் சம் ஒன் டேக்ஸ் யுவர் டெஸ்ட், எவ்வளோ டைம்ஸ் டெஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு இது வரைக்கும் பண்ணினது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இது வரைக்கும் பண்ணினதை நம்ம சேவ் பண்ணிடுவோம். செட்டிங்ஸ் வந்து அப்டேட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து க்வெஸ்சன். செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன பண்ணலாங்க, அடுத்து வந்து க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன்ஸ் நம்ம இன்சர்ட்டில் போகிறோம். இன்சர்ட்டில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸாக, இந்த மல்டிபிள் சாய்ஸ்லேயே சூஸ் ஒன்று இருக்கிற மாதிரி வேணுமா, இல்லை மல்டிபிள் சாய்ஸில் மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வேணுமா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்சிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எஸ்ஏ, அதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மூணு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேடட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட்டு சர்வே அல்லது அன்கிரேடட் க்வெஸ்சன், அல்லது அதர்ஸ். அதர்ஸ் வந்து டெக்ஸ்ட் பிளாக்கு க்வெஸ்சன் போலு, க்வெஸ்சன் ஃப்ரம் அனதர் டெஸ்ட், க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் ஃபைல். நம்ம ஒரு ஃபைல்லேருந்து கூட நம்ம க்வெஸ்சன் இதில் அப்லோடு பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் பாருங்கள், கிரேடட் க்வெஸ்சனில் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் க்வெஸ்சன், நம்ம இங்கே தான் க்வெஸ்சன் டைப் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் வந்துருச்சு, இங்கே க்வெஸ்சன் கிளிக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறோம்.
ஃபஸ்ட் கொஸ்டின் டைப் பண்ணியாச்சு, நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஏன் நெக்ஸ்ட் ஒன் கொடுக்குறோம். ஏ கொடுக்குறோம். அடுத்து தேவையில்லாத இது என்ன பண்ணுறோம், நம்ம கூகுள் ஃபார்ம் மாதிரியே டெலிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து என்ன பண்ணணும், நம்ம கிளிக் பண்ணி காட்டணும். கரெக்ட் ஆன்சர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணணும், கரெக்ட் ஆன்சர் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் இன்சர்ட்டில் போய் மறுபடியும் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறங்க. இன்சர்ட்டில் போனதையும் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். பாருங்க, அடுத்து வந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் மல்டிபிள் சாய்ஸே கொடுக்கலாம். அதே மாதிரி வந்துடும். இவ்வளோ அந்த இது வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க, நம்ம அதில் என்ட்ரி பண்ணுறோம். ஃபார் ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஆப்ஷன் கொடுக்குறோம். ஆப்ஷன் கொடுத்தா தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாங்க, இந்த டெலிட் மார்க் கொடுத்தா டெலிட் ஆயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கரெக்ட் ஆன்சர் வந்து டிக் பண்ணியாச்சு. கரெக்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ சைட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, மார்க்ஸ் கூட கொடுத்துக்கலாம். 10 பாயிண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து 10 கூட கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, மறுபடியும் இன்செர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்செர்ட், மறுபடியும் இன்சர்ட் சூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் சாய்ஸ் ஒன் சூஸ், ஒரு ஆன்சர் மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோங்க, மறுபடியும் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம். ஆப்ஷன் கொடுக்குறோம். தேவையில்லாத ஆப்ஷன்ஸை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் ஆன்சரை வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணிடுறோம். கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணுறோம். மறுபடியும் இன்சர்ட்டில் போய் நம்ம அந்த கொஸ்டின் டைப் சூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறோம். மல்டிபிள் சாய்ஸில் பாருங்கள், கொஸ்டின் மாடல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த இடத்துல வந்து இன்னொரு கொஸ்டின் டைப் பண்ணுறோம். கரெக்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். தேவையில்லாத ஆப்ஷன் வந்து நம்ம டெலிட் பண்ணிடுறோம். இப்போ வந்து ஆன்சர் வந்து கிளிக் ஆகிடுது. கரெக்டான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, 4 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்செர்ட்டில் போகிறோம். நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் சூஸ் பண்ணுறதுனால மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபில்அப் பண்ணுறதுனால ஃபில்அப்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஏ கொஸ்டின்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் சாய்ஸே கொடுக்குறோம். கொஸ்டின்ஸ் ஃபார்மேட் வந்துருச்சு. அதில் என்ன பண்ணுறோங்க, கீழே இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறோம்.
தேவையில்லாத லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிடுறோம், டிலீட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இது மூணு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு, கொஸ்டின்ஸ் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, நம்ம மார்க்ஸ் கரெக்டாக எல்லா இதுக்குமே ஆட் பண்ணுறோம், எல்லாமே 10 மார்க்ஸ் தான், இதுக்கும் 10 மார்க்ஸ் கொடுக்குறோம். கொஸ்டின் சொல்கிற செக் பண்ணிக்கிறோம், பார்த்துக்குங்க. இதுக்கு ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிஷ் கொடுக்குறோம். ரெடி டு பப்ளிஷ், பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குது. அதுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து பிரிண்ட் வியூவை பார்க்க கூட பிரிண்ட் அவுட் கூட எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, பப்ளிஷ் கொடுக்குறோம். பப்ளிஷ் கொடுத்ததையுமே நம்மளுடைய கொஷின் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு, இந்த இந்த லிங்க் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி த லிங்க் அட்ரஸ், இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நம்ம தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இல்லது மெயில் அனுப்பலாம். அந்த மாதிரியான என்ன யாருக்கு வேணுன்னா, நம்ம இந்த லிங்கை வந்து க்ரியேட் பண்ண கொஸ்டினுடைய லிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த கோட் வேர்டோட காப்பி பண்ணலாம். அப்போ அந்த காப்பி பண்ணதையே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்கை, அந்த லிங்கை வந்து ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரௌசரில் அந்த லிங்க் பேஸ்ட் ஆனதையுமே சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்தது என்ன ஆகும், அந்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஒர்க் பண்ணுறதை நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், இந்த வெப்சைட்டில் போய் இந்த டெஸ்ட் கோடு போட்டு என்ட்ரி பண்ணிட்டான். என்ன ஆயிடுச்சுங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குது, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ ஸ்டூடெண்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் லாகின் யூஸ் பண்ணணும், அவன் வந்து அவனுடைய நேம் கொடுக்கணும், மோகன் ராஜன் கொடுக்குறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்ததையும் வந்து அவனுக்கு என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஸ்டின் வந்து வியூ ஆகும். இப்போ பாருங்கள், அந்த கொஸ்டின் வியூ ஆகுது, ஃபைவ் கொஸ்டின்ஸு வியூ ஆகுது. பாருங்கள், கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி முடித்தாச்சு, அடுத்து என்ன கொடுக்குறோங்க, சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ண உடனே பாருங்கள், ஸ்கோர் வந்துடுச்சு, 100% ஸ்கோரு. நேமு, எந்த டேட்டு, என்ன டைமில் எக்ஸாம் எழுதி முடித்தோம், கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபுல் ஷெடியூலாக வருது இந்த வெப்சைட்டில். இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாங்க, ஸ்டூடெண்ட்டு லாக் அவுட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட் வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். லாக் அவுட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டையுமே என்ன பண்ணிடலாங்க, ஸ்டூடெண்ட் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து டீச்சர் இது பண்ணணும். டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு பண்ண ஆன்சர்ஸ் செக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதை எப்படி, அப்போ வந்து அட்மின் பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம வந்து கொஸ்டின் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம், அந்த பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணுங்க, இந்த அட்மின் பாஸ்வேர்டில் கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம், பாஸ்வேர்டு கொடுத்து என்ன பண்ணுறோங்க, லாகின் கொடுக்குறோம். பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்த உடனே பாருங்கள், அந்த கிராமர் டெஸ்ட்டுக்கான ஸ்கோர் போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது, எடிட்டர் கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கான், எந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்காங்கிறது நம்ம இதில் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பையன் எழுதியிருக்கான், அதாவது மோகன்ராஜ், ஸ்கோர் வந்து 100%. டேட்டு டைமோட இது இருக்குது, எப்போ எந்த டைமில் முடிச்ச டைம் இருக்குது, எக்ஸாம் முடிச்ச டைம் இது. கொஸ்டின்ஸு ஸ்டோர் ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க, எப்படி எல்லாமே 100 marks தான். ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டோகிராமில் வந்து 100 marks. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வெப்சைட் வந்து எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த லிங்கை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து எவால்வேட் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான எவால்யூவேஷன் நடக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலுடைய லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸு எல்லாத்துக்குமே கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் நன்றி.